இன்றைக்கி நம்ம இனாஸ் கிச்சனில் தஞ்சை நேச்சுரல் ப்ராடக்டோட பலதானிய நூடுல்ஸ் அதாவது மல்டி மில்லட் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நூடுல்ஸை தனியாக வேக வச்சிடணும். பொதுவாக நம்ம நூடுல்ஸை எப்படி தனியாக வேக வச்சு எடுப்போமோ அதே மாதிரி எடுத்துக்கணும். பொதுவாக பசங்களுக்கு பலதானிய வகைகளில் பயிரோ இல்லை கூழோ காய்ச்சி கொடுத்தா அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்க வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டை தான் ரொம்ப விரும்புவாங்க. அதை மைண்டில் வச்சுட்டு தான் தஞ்சை நேச்சுரல் ப்ராடக்ட் மல்டி மில்லியில் பலதானியத்தில் நூடுல்ஸாக தயாரிச்சிருக்காங்க. இது பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கடாயில் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டுக்கணும். பெரிய வெங்காயம் கொஞ்சம் வதங்குறதுக்காக உப்பு லைட்டாக தூவிக்கணும். நம்ம உப்பு போடுறதுனால வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் தேவையான அளவு போட்டுக்கணும். அது ரெண்டுமே நல்லா வதங்கணும். கேரட்டும் பீன்ஸும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தஞ்சை நேச்சுரல் ப்ராடக்டில் மல்டி மினிட்ஸ் நூடுல்ஸில் அவங்களே மசாலா தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மசாலாவை நம்ம போட போகிறோம். இதுவும் நார்மலாக நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற நூடுல்ஸ் மசாலா மாதிரியே தான் இருக்கும். அதனால் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மசாலாவையும் நம்ம எண்ணெயில் வதக்கிடலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றணும். முட்டையை நல்லா வேகிற அளவுக்கு கிண்டிக்கலாம். இப்போ மசாலாவையும் முட்டையும் ஒன்றா சேர்த்து கிண்டி வச்சிடலாம். இப்போது நம்ம வேக வச்சுருந்த மல்டிமினிட் நூடுல்ஸை வந்து போட போகிறோம். நூடுல்ஸ் போட்டதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஏன்னா நூடுல்ஸ் ஒட்டாமல் வர்றதுக்காக நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். இப்போது நூடுல்ஸை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், மல்டிமினிட் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நம்ம எப்போயும் நார்மலாக சாப்பிட்ற நூடுல்ஸ் மாதிரியே தான் இருக்கும். அந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.